உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். ஒரு ரூபாய்க்கு மதிய உணவு. கோவையில் வெறும் ஒரு ரூபாய்க்கு மதிய உணவு வழங்கும் சேவையை துவக்கியுள்ள தனியார் அறக்கட்டளைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கோவையில் குறைந்த விலையில் உணவு வழங்கும் சேவையை பல்வேறு அமைப்பினரும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தெய்வேந்திரன் நாடார் அறக்கட்டளையினர் வெறும் ஒரு ரூபாய்க்கு மதிய உணவு வழங்கும் சேவையை துவங்கியுள்ளனர். 5 விதமான வெரைட்டி சாதங்களை திங்கள் முதல் வெள்ளி வரை வாரத்தின் 5 நாட்களும் வழங்கி வரும் இந்த உணவை பெற கோவை நகரின் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் வரிசையில் நின்று உணவுப் பொட்டலங்களை வாங்கிச் செல்கின்றனர். இதுகுறித்து அறக்கட்டளையின் மேலாளர் ஜபசீலன் கூறுகையில், வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12:30 மணிக்கு உணவுப் பொட்டலம் விநியோகம் செய்வதாகவும், ஆரம்ப நாட்களில் சுமார் 200 பேர் வரை வந்த நிலையில் தற்பொழுது தினமும் 500 பேர் வரை உணவுப் பொட்டலங்களை பெற்றுச் செல்வதாக தெரிவித்தார். தினமும் ஒரு வகை உணவு என்ற வகையில் வெரைட்டி சாதம் பொட்டலமாக வழங்கப்படுவதாக கூறிய அவர், ஏற்கனவே 10 ஆண்டுகளாக எங்களது அறக்கட்டளை பல்வேறு சமூக நலப்பணிகளை செய்து வருவதாகவும், ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வி, கொரோனா காலத்தில் ஏற்கனவே பல்வேறு சமூக நலப்பணிகளை செய்து வந்துள்ளதாக தெரிவித்த அவர், மேலும் ஒரு சேவையாக ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் நோக்கத்தில் வாரத்தில் 5 நாட்கள் 1 ரூபாய்க்கு உணவு வழங்கும் இந்த திட்டத்தை துவக்கி உள்ளதாக தெரிவித்தார். உணவு வாங்க வருபவர்களிடம் வாங்கும் 1 ரூபாயை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துவதாக நெகிழ்ச்சியுடன் அவர் தெரிவித்தார். 1 ரூபாய்க்கு உணவு வழங்கப்படும் இந்த சேவையை பல்வேறு தரப்பினரும் வரவேற்று பாராட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது. என் பேர் முத்துலட்சுமி. நான் ஐயப்பா கீழே ஒர்க் பண்ணுறேன். இங்கே பக்கத்தில் தேவேந்திர அவங்க வந்து 1 ரூபாய்க்கு ஃபுட்டு தராங்க. இப்போ காலையில் நாங்கள் வேலை செய்யும்போது பிஸியில் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு நாங்கள் கொண்டு வர மாட்டோம், இங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். நல்லாயிருக்கு. 1 ரூபா தான் வாங்குகிறாங்க. அது வந்து அவங்க ஏதோ கோயிலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் டெய்லி வந்து வாங்கிட்டுருக்கோம். ஒரு ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் நாள் வந்து இந்த பருப்பு சாதம், அந்த மாதிரி தக்காளி சாதம், அப்புறம் காய் சாப்பாடு, அந்த மாதிரி தயிர் சாதம், அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃபுட்டு கொடுக்குறாங்க. 1 ரூபாய் தான் வசூல் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. டெய்லி வாங்கி பொதுமக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்குது. டெய்லி நிறைய கூட்டம் வருது. ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய பெயர் வந்து ஜபசீலன். நான் இங்கே ஆர்கே தேவேந்திரநாடா ட்ரஸ்ட் அதோடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். இந்த ட்ரஸ்டானது, ஆர்கே தேவேந்திரநாடா ட்ரஸ்டானது, 10 வருடங்களுக்கு முன்பாக டாக்டர் டி ராஜேஷ்குமார் அவர்களால் அவர்களுடைய தந்தையார் பெயரில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த ட்ரஸ்ட் கடந்த 10 ஆண்டுகளாக சமூக சேவைகளை செய்து வருகிறது. சமூகத்தில் பின்தங்கிய ஏழை மாணவ மாணவியர்களுக்கு அவர்களுடைய கல்வி உதவி தொகையை பல்வேறு மாணவர்களுக்கும் செலுத்துகிறது. மட்டுமல்லாமல் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கும் மருத்துவ சிகிச்சைக்கு தேவைப்படும் பணத்தையும் அவர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு செலுத்தி வருகிறார்கள். மேலும் இவர்கள் வந்து ஒரு 175 மாணவ மாணவியர்களுக்கு இலவசமாக ஒரு 14 ஆசிரியர் ஆசிரியைகளை அப்பாயின்ட் பண்ணி அந்த ஆசிரியர் ஆசிரியர்கள் மூலம் அவர்களுக்கு இலவச தனி பயிற்சி டியூஷன் சென்டர் நடத்தி வருகிறார்கள். மேலும் சமுதாயத்தில் இந்த கொரோனா பாதிப்பு காலகட்டத்தில் அநேக பொருள் தானங்களை செய்து வந்தார்கள். இரத்த தானங்கள் இங்கே முகாம் அமைத்து அது மூலமும் 150 யூனிட்டுக்கு மேல் அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் செய்துள்ளார்கள். பொருள் தானங்களும் செய்துள்ளார்கள். இரத்த தானம், பொருள் தானம் மற்றும் அநேக தானங்களை தொடர்ந்து தற்பொழுது அவர்கள் தானத்திலே பிரதான தானமாக அன்னதானத்தை செய்து வருகிறார்கள். அதுக்கு 1 ரூபாய் அவர்கள் பணம் பெற்றுக்கொண்டு அந்த 1 ரூபாயையும் அவர்கள் கோயிலுக்கு காணிக்கையாக செலுத்தி இந்த திங்கள் முதல் வெள்ளி வரை, சனி ஞாயிறு தவிர, தினமும் அவர்கள் ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ் ஒரு பாக்கெட் வந்து இந்த பகுதியில் ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் தொடர்ந்து இந்த சேவையை செய்து வருகிறார்கள். இந்த சேவை வந்து எங்களுடைய அறக்கட்டளையுடைய நிர்வாக இயக்குனர் கலைச்செல்வி தேவேந்திரன், ரத்னமாலா ராஜேஷ்குமார், ஆதித்யா, அகிலேஷ் ராஜேஷ்குமார் அவர்கள் தொடர்ந்து இந்த அறக்கட்டளை மூலம் மேலும் 1 ஆண்டுகளுக்கு மேலாக செய்வோம் என்ற நம்பிக்கையும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த சேவை செய்வதன் மூலம் இந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் தினமும் வந்து உணவை பெற்றுக்கொண்டு பயனடைந்து வருகிறார்கள். சுமார் இப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு 500 பேருக்கு கொடுத்து வர்றோம். இது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போங்கிறத நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த 1 ரூபாய் அப்படிங்கிறதும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு உண்டியல் வச்சிடுறோம். அவங்க வருகிற மக்கள் வந்து அந்த உண்டியலிலே அவங்க வந்து பணத்தை போட்டு ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த பணம் வந்து அன்னன்னைக்கு அவங்க வந்து கோயிலுக்கு வந்து தானமாக கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி ரைஸ், 5 வகையான உணவுகள், வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம் மற்றும் லெமன் சாதம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டியில் உணவு வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது.